தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். இந்த கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்ற சிறுநீரகக்கல் நோயால பாதிக்கப்படுறவங்க என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் அண்ட் அதை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிடலாம்? கிட்னி ஸ்டோன்ஸ் ஒரு ஒன் ஆஃப் த ஹாட் டாபிக்ஸ் தான். முந்தி வந்து சிறுநீரக கற்கள் பெரும்பாலும் ஜென்ஸுக்கு தான் வரும் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க ஜாஸ்தி நேரம் வெளியில் வேலைக்கு போகும்போது தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது அங்கே யூஸ் பண்ண ஃபெசிலிட்டி இல்லாட்டி நம்ம தண்ணி எப்படி குடிக்கிறது அப்படின்ட்டு குடிக்காமல் இருப்பாங்க. பிஸ்னஸ் விஷயமாக வெளியில் போகும்போது வண்டியிலையோ கார்லேயோ போகும்போது தண்ணி எடுக்காமல் இருக்கிறது, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது. பட் இப்போது சின்ன பிள்ளைங்களுக்கும் வருது, லேடிஸ்க்கும் வருது இந்த கிட்னி ஸ்டோன்ஸ். இதே ரீசன் தான், ஒர்க் பண்ணுற லேடிஸ் டாய்லெட் ஃபெசிலிட்டி சரியாக இல்லாட்டி யூஸ் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு வந்து அந்த யூரினரி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. நல்ல சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணாயி, அதே சமயம் தண்ணியும் நல்லா எடுக்கணும். அதுக்காக தான் சொல்கிறது, எந்த ஃபுட்டையும் ஒதுக்கி வைக்காதீங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளோட சாப்பாடில் என்ன இருக்கும்னா, சாதம், பருப்பு, நெய், சாம்பார், ரசம், ஒரு பொரியல், ஒரு மோர் இருக்கும், ஒரு பழம் இருக்கும் அன்றைக்கி சாப்பிட. இது வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் மீல் வேர் யூ கெட் யுவர் உங்களுக்கு அது எசென்ஷியல்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்கள் சாப்பிட்ட சாப்பிட்ட ஜீரணம் பண்ணுறதுக்கு. ஒரு கிட்னி ஸ்டோன் தண்ணி சரியாமல் கொடுக்கறதுக்கு ஸோ நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு வந்து எவ்ரி மந்த் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் ஸ்பெஷல் கேஸ், ரைட்? நார்மலாக நிறைய பால் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் லைக் சீஸ் பன்னீர் அதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தண்ணி குடிக்காமல் இருந்தால் அது சரியாக ஜீரணம் ஆகலைன்னா இட் கெட்ஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஸ்டோன்ஸ், ரைட்? ஸோ நீ உங்களோட டாக்டர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடுப்பு வலி வரும், பெயின் வரும், இரிட்டேஷன் இருக்கும், இம்மீடியட்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டையே டிலே பண்ணுவாங்க. அப்புறம் என்னாகும் அப்படின்னா, கிட்னி ஸ்டோன் பெருசாச்சுன்னா சர்ஜரிக்கு தான் போகணும். ஸோ யூ ப்ளீஸ் லிசன் டு அ ஃபிசிஷியன் ஆர் அ டாக்டர் ஹூ இஸ் ரியலி ஹெல்பிங் யூ டு கம் அவுட் ஆஃப் த பெயின். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சுக்கிறேன், நான் வேறு எதனா சாப்பிட்டுக்கிறேன், இதை குறைச்சிக்கிறேன். இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு, நீங்கள் ப்ராப்ளமில் சஃபர் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்து தான் ஆகணும். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸுங்கிறது இப்போ பாய்ஸுக்கு இருக்குது, கேர்ள்ஸுக்கு இருக்குது, லேடிஸ்க்கு இருக்குது, ஜென்ஸ்க்கு இருக்குது. நிறைய பேருக்கு இருக்க காரணம் டயட்ரி ஹேபிட்ஸ், நம்பர் ஒன். நம்பர் டூ, டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்கணும், எனக்கு ஏன் இதை வந்தது. ஏன்னா வேறு வேறு ரீசன்ட்லாம் வரலாம். மெடிசன்ஸ் சரியாக சாப்பிட்டு, நம்பர் டூ, மெடிசன்ஸ் நீங்கள் நிறைய எடுப்பீங்க தலைவலிக்கோ கால் வலிக்கோ, அதோட ப்ரெசிபிடேட் கூட கிட்னி ஸ்டோனாக ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் இதெல்லாமே பொத்தம் பொதுவாக சொல்லிகிட்ருக்கோம், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வேறு வேறு. முதல்ல சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, ரெண்டாவது நிறைய பால் சம்மந்தப்பட்டது சாப்பிட்டு அது ஜீரணமாகாமல் அதை ஸ்டோனாக ஃபார்ம் ஆகிறது, கால்சியம் ஃபாஸ்ஃபேட் அதெல்லாமே ஸ்டோன்ஸாக ஃபார்ம் ஆகிறது. நான் ரொம்ப டீப்பாக போகலை. ஸோ கல்லுங்கிறது அதுதான். அப்போ தான் ஒரு சிலருக்கு வந்து தக்காளி சாப்பிடக்கூடாதும்பாங்க, ஒரு சிலருக்கு கீரை சாப்பிடக்கூடாதும்பாங்க. ஸோ என்ன ஸ்டோனுங்கிறத டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி தே வில் டெல் யூ த ரீசன். மூணாவதாக நான் சொன்னது வந்து மெடிசன்ஸ் ஜாஸ்தி எடுக்கிறது, எக்கச்சக்க மெடிசன்ஸ் கிட்னி அஃபெக்ட் பண்ணும், கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஸோ முதல்ல உங்களுக்கு ஏன் வந்திருக்கு, வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஃப்யூச்சரில் இது வரவே வரக்கூடாதுன்னா நம்ம எப்படி ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு லேர்ன் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷனல் கிட்டே லேர்ன் பண்ணிக்கோங்க. அங்கே சொன்னாங்க, இங்கே சொன்னாங்க, இங்கே எழுதியிருந்துச்சு அப்படிங்கிறத விட ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல்கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அவல்கிளிட்ஸ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள்.